ரோஜா சிறியில லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நடந்தது ப்ரொமோ பாத்திரம் அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த லீலாவதி தான் நீலாம்பரி அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அவங்களாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க ஒரு வழியாக இந்த நீலாம்பரியை கண்டுபிடிச்சிட்டாங்க இத்தனை நம்ம கூட நாடகம் ஆடிக்கிட்டு ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி நம்மளையே பழி வாங்கிட்டாங்க இனி இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற குழந்தைங்களை நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் கண்டிப்பா ராட்சசி மாதிரி குழந்தைங்களை கொலை பண்ணறது கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஜாவும் செமையாக வந்து கடுப்பா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் சார் ரொம்ப கூலாக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அதாவது இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இனி நம்ம பார்த்து தான் நம்ம வந்து மூவ் பண்ணி ஆகணும் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஆபத்து வந்துடும் குழந்தைங்க நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன் கொடுத்துட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகாந்தா மேடமும் அர்ஜுன் சாரும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அர்ஜுன் சார் மாஸ்டர் பிளான் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க வந்து ஜீப்ல வந்துடுங்க நானும் சேடியும் சும்மா பறந்து போய் ட்ரேஸ் பண்ணி எப்படியாவது நீலாம் மாதிரி இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன் இருந்தாலும் போக போக நிறைய பிளானோட தான் பண்ணிட்டு இருக்காரு அர்ஜுன் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது ரோட்ல நம்ம சாண்டியை விட்டு ஃபைட் பண்ண வச்சு அந்த கேப்ல நம்ம அர்ஜுன் சார் உள்ள நுழைஞ்சி மலரை சந்திச்சு மலர்கிட்ட நீ எதுவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் ஆனா உன்னை இப்ப என்னால காப்பாத்த முடியாது உன் கூட இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் சேர்த்து உன்னையும் நான் காப்பாத்துவேன் அதுக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்காங்க ஆனா நம்ம மலருக்கு அப்பா எப்படி அர்ஜுன் சாரை பார்த்துட்டோம் இனி நம்ம கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்றாங்க மாதிரி மாதிரிதான் இருக்கு இந்த மலர் பண்ணும் சரி இன பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டிக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் தான் நம்ம தங்கச்சி சேஃப்பாக இருக்காங்க இனி காப்பாற்றிடலான்னுட்டு ஆனா இந்த பிளானில் நம்ம சாண்டியும் சேர்ந்து ஹெல்ப் பண்றது மாசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ரொம்பவே அதிக டென்ஷனோட இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பிபி சுகர்லாம் அதிக ஆகுற மாதிரி தான் இந்த நீலாம்பரிக்கு ரொம்பவே டென்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு எப்படியாவது நம்ம குழந்தைகளை வேறு இடத்துக்கு மாற்றணும் இல்லைன்னு சொன்னால் அர்ஜுன் கிட்ட மாட்டிப்போம்னு தெரிஞ்சு தெரிஞ்சே வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாகவும் மாட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பும் போது மறுபடியும் அந்த இடத்துல வேற பிளான் பண்ணி அங்கே இருக்கிற டிராபிக் போலீஸை கூப்பிட்டு இந்த அட்ரஸை நீங்கள் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறமா நீலாம்பரி காரை நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் மேடம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் எல்லா அட்ரஸும் வந்து ப்ரூஃப் எல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க ஸோ வண்டி பின்னாடியே வாட்ச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க நம்ம சந்திரகாந்தா மேடமும் எல்லா இடத்துலையுமே போலீஸை போட்டு அதாவது இளநீ வியாபாரம் பண்ணுற மாதிரியும் ஐன் பண்ணுற மாதிரியும் போலீஸெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க கடைசி நீலாம்பரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க மாஸ்டர் பிளானாக இருக்குது செம மாசம் இருக்குன்னு சொல்லலாம் அதிரடியான பெர்ஃபார்மென்ஸ்லாம் இனி வர எபிசோட்டில் நமக்காக காத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்த சாட்சியும் சசிதரனும் ஒரு வேலையாக வெளியே வெளியே கிளம்பி போயிருக்காங்க அந்த கேப்பில் அங்கே வந்திருந்த நீலாம்பரி எப்படியாவது குழந்தைங்களை சீக்கிரம் சேல் பண்ணி சொல்லி ரொம்பவே முயற்சிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் சாரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் உள்ள குழந்தைங்க இருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் சும்மா அடித்து தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக அவருடைய கணிப்பு கரெக்டாக இருந்துன்னு சொன்னா நீலாம்பரிய தூக்கதான் போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி